வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நூல்வெளி அப்படி தான், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, 12 வகுப்பில் இளந்தமிழே அப்படிங்கிற செய்யில் வந்து சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அவரை பற்றியும் அவர் எழுதின இந்த பாடலை பற்றியும் இந்த நூலை பற்றியும் நம்ம வந்து சில குறிப்புகள் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. ஃபஸ்ட்டு அவர் எழுதிய பாடல் என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இதை இந்த பாடலுக்கு உண்டான விளக்கத்தை வந்து போட்டுட்டோம் இல்லையா. செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான், செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம். செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான், செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம் அப்படின்னு தொடங்குற பாடலை வந்து சிற்பி பாலசுப்ரமணியம் வந்து இயற்றியிருக்காங்க. இந்த பாடல் வந்து எந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நிலவுப்பூ அப்படிங்கிற இவரோட கவிதை தொகுப்பில் நம்ம பாடப்பகுதியில் கொடுத்துருக்க இளந்தமிழே அப்படிங்கிற பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? சிற்பி பாலசுப்ரமணியத்தின் நிலவுப்பூ அப்படிங்கிற கவிதை தொகுப்பில் செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான் அப்படிங்கிற பாடல் இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? ஓகே. அடுத்து சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து எவ்வாறெல்லாம் வந்து இருந்திருக்காங்க, எந்தெந்த துறையிலெல்லாம் அவர் வந்து சிறந்து விளங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வந்து கவிஞராக இருந்திருக்காரு. கவிஞர், பேராசிரியர், மொழிபெயர்ப்பாளர், இதழாசிரியர் அப்படின்னு ஒரு பன்முகம் தன்மை கொண்டவராக சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து விளங்கியிருக்காங்க. ஓகேவா? கவிஞர், பேராசிரியர், மொழிபெயர்ப்பாளர், இதழாசிரியர். ஓகேவா? அதுக்கப்புறம் இவர் வந்து பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவர். பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியிருக்காரு. ஓகேவா? தமிழ்துறை தலைவராக பணியாற்றியிருக்காரு. அதுக்கப்புறம் சாகித்ய அகாதமியின் செயற்குழு உறுப்பினராக இருந்திருக்கார். அப்போது பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக இருந்திருக்காரு, சாகித்ய அகாதமியில் வந்து செயற்குழு உறுப்பினராக இருந்திருக்காரு. சரியா? சாகித்ய அகாதமி விருது வந்து இருமுறை வாங்கியிருக்காரு. ஓகேவா? சாகித்ய அகாடமி விருது வந்து இருமுறை வாங்கியிருக்காரு. இது வந்து ரொம்ப முக்கியம். எதுக்கெல்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட மொழிபெயர்ப்புக்காக வாங்கியிருக்காரு. அதற்கப்புறம் ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிற இவரோட கவிதை நூலுக்காக இவருக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. சரியா? மொழிபெயர்ப்பு, அதுக்கப்புறம் ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிற இவரோட இரு படைப்புகளுக்காக இருமுறை சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் தான் யார்? சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். ஓகேவா? ஓகே. இப்போ இவரோட கவிதைகள் எந்தெந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், மராத்தி, கன்னடம். ஓகேவா? ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், மராத்தி, கன்னடம். ஓகேவா? ஓகே. அடுத்து இவர் வந்து எந்த மொழியோட கவிதைகளெல்லாம் வந்து மொழிபெயர்த்திருக்காரு, ஏன்னா நம்ம மொழிபெயர்ப்பாளர் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அப்போ எந்த மொழியோட படைப்புகளை மொழிபெயர்த்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, மலையாளத்திலிருந்து கவிதைகளையும் புதினங்களையும் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். ஓகேவா? இப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் புரியணும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, இவரோட கவிதைகள் எந்தெந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், மராத்தி, கன்னடம். சிற்பி பாலசுப்ரமணிய அவர்கள் வந்து மலையாள மொழியில் இருக்கக்கூடிய கவிதைகளையும் புதினங்களையும் தமிழில் மொழிபெயர்த்திருக்கார். சரியா? ஓகே. அப்புறம் இவர் எழுதின கவிதை நூல்கள், உரைநடை நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒளிப்பறவை, சூரிய நிழல், சர்ப்பயாகம், பூஜ்யங்களின் சங்கிலி, ஒரு கிராமத்து நதி. இதெல்லாம் தான் இவர் எழுதின கவிதை நூல்கள். சரியா? ஃபஸ்ட்டு என்னென்னா, ஒளிப்பறவை. ஒளிப்பறவை, சூரிய நிழல் அப்படி. அப்போ ஒளி வந்து கொடுக்கக்கூடியதான சூரியன். ஸோ ஒளிப்பறவை, சூரிய நிழல் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. சர்ப்பயாகம், பூஜ்யங்களின் சங்கிலி. சர்ப்பம் அப்படின்னா பாம்பு, அப்போது நாகம், அப்போ நாகத்துக்காக ஒரு பூஜை நடக்குது அப்படின்னு ரிலேட் பண்ணிக்கோங்க. அப்போ சர்ப்பயாகம், பூஜ்யங்களின் சங்கிலி, ஒரு கிராமத்து நதி. அப்போது சூரிய ஒளியில் ஞாகத்துக்கு ஒரு பூஜை நடக்குது. அது எங்கே நடக்குது அப்படின்னா, ஒரு கிராமத்து நதியோரமாக நடக்குது அப்படின்னு சும்மா ஒரு இமேஜினேஷனோட ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்போது இந்த இமேஜினேஷன் யாரோட கம்பேர் பண்ணும், சிற்பி பாலசுப்ரமணியம் அவரோட படைப்புகள் அப்படின்னு கம்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போது சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதின கவிதை நூல்கள் என்னென்ன, ஒளிப்பறவை, சூரிய நிழல், சர்ப்பயாகம், பூஜ்யங்களின் சங்கிலி, ஒரு கிராமத்து நதி. ஓகேவா? அடுத்து இவர் எழுதிய உரைநடை நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சிந்தனைகள், மலையாள கவிதை, அலையும் சுவடும். ஓகேவா? சிந்தனைகள், மலையாள கவிதை, அலையும் சுவடும். ஓகேவா? சிந்தனைகள், மலையாள கவிதை, அலையும் சுவடும். சரியா? ஓகே.
அப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், சிற்பி பாலசுப்ரமணியத்தை பற்றின ஒரு நூல்வெளி குறிப்புகள் பார்த்துருக்கோம். இவரோட கவிதை இடம்பெற்றிருக்க நூல் வந்து நிலவுப்பூ அப்படிங்கிறது. நிலவுப்பூ அப்படிங்கிற கவிதை தொகுப்பிலிருந்து நமக்கு இந்த செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான் அப்படிங்கிற பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்து இவர் வந்து கவிஞராக, பேராசிரியராக, மொழிபெயர்ப்பாளராக, இதழாசிரியராக பணியாற்றியிருக்காரு. அதுக்கப்புறம் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராகவும், சாகித்ய அகாதமியில் செயற்குழு உறுப்பினராகவும் பணியாற்றியிருக்காரு. இருமுறை சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்காரு. மொழிபெயர்ப்புக்காகவும், ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிற கவிதை நூலுக்காகவும் பெற்றிருக்காரு. இவரோட கவிதைகள் வந்து ஆங்கிலம், மலையாளம், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், மராத்தி, கன்னடம் அப்படிங்கிற மொழிகளெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இவர் வந்து மலையாளத்தில் இருக்கக்கூடிய கவிதைகளையும் புதினங்களையும் தமிழில் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. அண்ட் இவர் எழுதின நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒளிப்பறவை, சூரிய நிழல், சர்ப்பயாகம், பூஜ்யங்களின் சங்கிலி, ஒரு கிராமத்து நதி. இவரோட உரைநடை நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சிந்தனைகள், மலையாள கவிதை, அலையும் சுவடும். ஓகேவா? ஓகே. இப்போது சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பார்த்தினா நம்ம நூலில் கொடுத்துருக்கக்கூடிய நூல்வெளி, அதை தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்து வந்து நம்ம இன்னொரு நூல்வெளியில் சந்திப்போம். சரியா? நன்றி, வணக்கம்.